आई वुड लाइक टू नो वेदर सेलिब्रिटी वुड हेल्प क्यूर सोरियासिस एंड पैनिश अंड पाइल्स सॉरी ओके एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இனப்பெருக்க உறுப்பு சம்பந்தமான தோல் சம்பந்தமான வியாதிகள் இருக்கலாம்ங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதை வந்து ஒவ்வொருவரின் உடலும் வினைவழி பதிவுகளுக்கு தகுந்தாற் போல, உணவு முறைகளுக்கு தகுந்தாற் போல, முன்னோர் வாழ்க்கை முறைக்கு தகுந்தாற் போல பல்வேறு விதமான ஒரு சிக்கல்களோடு தான் வந்திருக்கு இந்த உலகத்துல, கரெக்டுங்களா? இப்போ அனைத்து விதமான சிக்கல்களுக்கும் ஒரே மருந்து அப்படின்னு நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய ஆயுர்வேத சித்த மருத்துவ முன்னோர்களும் சொன்ன விஷயம் இதுதான். நம்முடைய விந்து சக்தியை வீணாக்காமல் இருக்கும் பொழுது நம்முடைய விந்து சக்தி தான் நெக்டார் மெடிசன், அதுக்கு மீறிய மெடிசன் எதுவுமே கிடையாது. விந்து சக்தியை காப்பாத்திட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஊக்கம் கொடுத்தாலே எப்பேற்பட்ட நோயும் குணமாகிவிடும். அதை காப்பாத்தாம இருக்கிறவங்களுக்கு வேகமாக உயிராற்றல் வந்து ட்ரெயின் ஆகி இருக்கிறதுனால அவங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து தன்வந்திரி மகரிஷி வந்து சொல்லியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம அகத்திய மகரிஷியும் சொல்லியிருக்கிறாரு. அதாவது நம்முடைய தமிழ் சித்தர்கள்ல ஒரு கட்டம் உச்சத்துக்கு போயிட்டு நம்ம விந்து சக்தியை வந்து வீணாக்காமல் இருப்பது மட்டும் அல்ல, அதை வீணாக்காமல் இருந்து நம்முடைய விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகளையும் செஞ்சுட்டு வரும் பொழுது உயிராற்றல் உற்பத்தி ஆக 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 நம் உடலிலேயே சேர்த்து சேர்த்து நம்மை மேலும் வலிமையாக்கி கொள்வதற்கான வழிமுறைகளையும் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பயிற்சியை கொடுத்துட்டு இருக்கிறோம். எந்த உறுப்பு சரியாகுதோ குணமாகுதோ தெரியலீங்க, ஆனா பால் உறுப்புகள் பைல்ஸ் போன்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிக எளிமையாக குணமாயிரும். அதுக்கு உங்களுடைய பொறுமையும் மன அமைதியும், நம் உடலிலேயே மருத்துவர் இருக்கிறாரு தானாக சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கணும். அதுக்கான சில எளிமையான வழிமுறைகள்லாம் நான் பலமுறை வீடியோக்களில் சொல்லிக்கிற ஃபாலோ பண்ணுங்க. அதாவது அதிகாலையில் எப்போதுமே இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மதியம் 3-4 மணிக்கு இன்னொரு வேளை உணவு எடுத்துட்டு அதன் பிறகு வந்து வேறு உணவு எடுத்துக்கொள்ளாமல் முடிந்தவரை சத்தான உணவு அளவான உணவு எடுத்துட்டு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா காலையில பச்சை தண்ணீரில் எப்போதுமே 6 மணிக்கு முன்னால ஒரு கோல்டு ஷவர் பண்ணிருங்க. ஈவினிங்கும் குளிர்ச்சி உடல் வெப்பமா இருந்தா பச்சை தண்ணியிலேயே குளிச்சிருங்க. இந்த மாதிரி வந்து உடலுக்கு தகுந்தாற் போல, நான் சொல்றது வந்து அனைவருக்குமே பொருந்தும்னு சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு பொருந்தும் ஒரு சிலருக்கு பொருந்தாம இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபாஸ்டிங், உங்களுக்கு மிக கொடுமையான நோய் இருக்கு, சரியே பண்ண முடியல, எதுவுமே வழி இல்லை அப்படின்னா, நான் வந்து அருணகிரி நாதரை பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்க. உடலில் இல்லாத நோயெல்லாம் வாங்கிட்டு எதுவுமே சரி பண்ண முடியல, அழுகி போய் உடலெல்லாம் வாசமாயி உடல் எல்லாமே கந்தி போய் மலை உச்சியிலிருந்து குதிக்கிறதுக்கு போய் நின்னாரு அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அத்தி திரு பத்தி திருநகைன்னு முருகனை பத்தி எத்தனை பாடல் எழுதினவரு. அவருடைய ஆரம்பகட்டம் இப்படி தெரிந்தது. அப்படி தன்னையே மாய்த்து கொள்ள போய் நின்ற சமயத்துல முருகர் அவர்கிட்ட தோன்றி சும்மா இருன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அவர் சும்மா இருக்கிறாருன்னா வித்து சக்தி வீணாக்காம இருக்கிறாரு. அடுத்தது எதுவும் சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல, சும்மா மலை உச்சியில, அது வந்து ட்ரை ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க, மலை உச்சியில 4 கணக்குல இருந்து சித்தராவே மாறிட்டாருங்க எல்லா நோய் குணமாயி. அந்த உறுதி வேணும், மன உறுதி வேணும். அதுக்காக வந்து எதுவுமே சாப்பிடாம சும்மா இருங்கன்னு சொல்ல, தண்ணியை மட்டும் குடிச்சுக்கலாம், பச்சை தண்ணி குடிச்சுக்கலாம், அதனால பாதிப்பு இல்லை. பச்சை தண்ணி குடிச்சிட்டு 3-4 நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சிடலாம். உடலுக்கு தகுந்தாற் போல, நோய் நொடிகளுக்கு தகுந்தாற் போல உடனே செய்யாம படிப்படியா செஞ்சு நம்மை நம்ம மேம்படுத்திட்டே வந்துக்கலாம் அப்படிங்கிறங்க. வாழ்க வளமுடன். இது சம்பந்தமா மேலும் உங்களுக்கு ஏதேனும் இருந்தா எனக்கு வந்து தொடர்ந்து நீங்க மெயில் பண்ணுங்க, நான் இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். வாழ்க வளமுடன்.